ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணதில்லை இப்போ தான் இன்ஸ்டாகிராமு யூஸ் பண்ண போகிறீங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன்னா இன்ஸ்டாகிராம் பற்றி பிகினஸ்க்கு தேவையான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ இன்ஸ்டாகிராம்னால் என்ன அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அது எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரி இதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் முதல்ல மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் வந்து ஸ்டோரி பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரியான ஆப்ஷன் தான் இங்கே வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன்ஸ்டாகிராமில் அதுக்கு பேர் ஸ்டோரி ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கும் நம்ம கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து காமிக்கும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் இருக்கும் நம்மளை யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஸ்டோரி அப்படின்றது விசிபிள் ஆகும் ஸோ அப்போது நீங்கள் ஏதாவது ஸ்டோரி அப்டேட் பண்ணுறது தான் இங்கே பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நான் ஃபோ நிறைய பேரை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவங்க அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல தெரியுது அந்த ஸ்டோரியை வேணால் நான் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க இந்த மாதிரி இமேஜஸையோ ஒரு வீடியோவையோ வந்து ஸ்டோரியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ ஸ்டோரி அப்படின்றது நம்ம யாரை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியை போடுவாங்க அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் கூட வந்து ஸ்டோரியை வந்து போடலாம் எப்படின்னா பக்கத்தில் பாருங்கள் யுவர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய கேலரி இப்போது ஓப்பன் ஆகும் இந்த கேலரியில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜையோ வீடியோவையோ நீங்கள் ஸ்டோரியாக அப்டேட் பண்ணலாம் நான் இப்போது இந்த இமேஜை வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் இதை நான் ஸ்டோரியாக அப்டேட் பண்ண போகிறேன் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு அம்புக்குறி இருக்குல்ல அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க யுவர் ஸ்டோரி அப்படின்றத கரெக்டாக வந்து செலக்டில் இருக்கட்டும் ஷேர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா போதும் டன் அப்படின்றத கொடுத்துருங்க இப்போ உங்களுடைய ஸ்டோரியை அந்த ஃபோட்டோ வந்து நம்ம போட்டாச்சு உங்களை யாரையாவது உங்கள் நிறைய பேர் யாராவது ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல காமிக்கும் நீங்கள் ஸ்டோரி அப்படி அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோரியை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல காமிக்கும் என்னோடது யாரும் வந்து பார்க்கல இதுக்கப்புறம் நான் வந்து முடிக்கிறதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஷூவ் ஆகும் ஸோ அதையே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் இப்படி தான் வந்து ஸ்டோரியை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது ஓகேங்களா அடுத்து இந்த இடத்துல நிறைய இமேஜஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆகும் இதுதான் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே ஏன் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும் ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் போடுவாங்க வீடியோஸ் வந்து போடுவாங்க அதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க இப்போ நான் நிறைய வந்து அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பீப்புள்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல வந்து விசிபிள் ஆகுது ஸோ இவங்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து விசிபிள் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்ட்ராக்டும் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டோ ஒரு வீடியோவோ நீங்கள் பிடிக்குது அப்படின்னா அதை நீங்கள் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பலாம் இல்லைனா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் வந்து பண்ணலாம் எனக்கு இப்போ இந்த போஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு இந்த இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு இதை லைக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை டபுள் டேப் நான் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் மாதிரி வரும் இந்த கீழே பாருங்கள் ரெட் கலரில் ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கா அது வந்துடுச்சு அப்படின்னா இந்த போஸ்ட்டை நான் லைக் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அது வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஹார்ட்டை நான் க்ளிக் பண்ணேன்னா லைக் வந்து போயிடும் ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து லைக் பண்ணுறதுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நான் இப்போ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேன் ஸோ அப்போ என்னுடைய கமெண்ட் வந்து இந்த இடத்துல போஸ்ட் ஆகிடும் இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் பண்ணவங்கெலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்குறதா இருந்தால் கீழே வந்து ரிப்ளைன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிப்ளே வந்து கொடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரிப் கமெண்ட்ஸை வந்து போடுறது ரிப்ளே பண்ணுறது சரி பேக்கில் வந்துடுவோம் அடுத்து மூணாவது ஆப்ஷன் இருக்கா இது வந்து என்னன்னா ஷேர் பண்ணுறது இப்போ யாருக்காவது நான் ஷேர் பண்ணணும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது என்னுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து காமிப்பாங்க அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணால் அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி ட்விட்டர் ஆப்ஷனுக்கும் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் காப்பி பண்ணியும் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி காப்பி லிங்க்னு இருக்கா அதை நீங்கள் காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷேர் ஆப்ஷனும் இந்த இடத்துல வந்து இருக்குது அடுத்ததான் நாலாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இந்த போஸ்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் சேவ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இது சேவ் ஆகிடும் சேவ் பண்ணதெல்லாம் நான் எப்படி வந்து பார்க்கறது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கா அந்த ப்ரொஃபைலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் மேலே ஒரு த்ரீ டாட் மாதிரி இருக்குல்ல அதை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும் அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நான் கடைசியாக சேவ் பண்ணது இது தான் ஸோ மாதிரி நீங்கள் வந்து சேவ் ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணாமல் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணுறது இப்போ வேறு ஒரு மொபைலில் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் இந்த சேவ் பண்ணது எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து சேவ் ஆப்ஷன் அப்போது லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது ஷேர் பண்ணுறது சேவ் பண்ணுறது இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதை தாண்டி வேறு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் இங்கே இருக்கக்கூடியதான் அதே கீழே வந்து ஆட் கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல உங்களுடைய நியூஸ் ஃபீடில் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோவாகும் அப்படி இல்லை நீங்கள் யாரையுமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டாகிராமே உங்களுக்கு வந்து ஒரு சில போஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க ரெக்கமெண்டடாக கொடுப்பாங்க இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் எதை அதிகமாக லைக் பண்ணி பார்க்குறீங்களோ அதை ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய வந்து இந்த இடத்துல போஸ்ட்லாம் வந்து விசிபிள் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதை தாண்டி வேற எதுவும் ஃப்ரெண்டில் வந்து பெருசாக இருக்காது அதுக்கடுத்து வேறு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பக்கத்தில் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குல்ல அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா சர்ச் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்களை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஒரு பர்சனை வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஐடியை நீங்கள் சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் இந்த சர்ச் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம் நிறைய வியூஸ் போகக்கூடிய ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு காமிப்பாங்க நீங்கள் இந்த இடத்துல அதிகமாக எதை வந்து விரும்பி பார்க்குறீங்களோ அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இங்கே நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா அப்போ நீங்கள் எதை அதிகமாக பார்க்குறீங்களோ அது ரிலேட்டடாக தான் இந்த இடத்துல சர்ச்சில் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்றத்தை சர்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சர்ச் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மூவியை பற்றி நான் சர்ச் பண்ணுறேன் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு புஷ்பா டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த மூவியை பார்த்தினா டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வரும் அதில் ஏதாவது போஸ்டர் இருந்துச்சுன்னா ஏதாவது சீன் இருந்துச்சுன்னா அவங்க யார் ஆக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த மூவிஸ் பார்த்தினா டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வரும் அதை நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுணாலும் இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வேறு உணவு சர்ச் பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு லயன் பற்றி நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அனிமலை பற்றி லயன் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது ரிலேட்டடாக போஸ்ட்டு வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சு ரீல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும் அதை என்னால் வந்து பார்த்துக்க முடியும் அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பேர்சனை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் டெக் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க டெக் டிப்ஸ் தமிழ் அப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுதுங்களா ஸோ அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா இங்கே டெக் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டு இருக்குது நீங்கள் நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எனக்கு மெசேஜ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இப்போ வேறு ஏதாவது போஸனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் மதன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் மதன் கௌரி ஓகேங்களா மதன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணும்போது பக்கத்தில் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ மதன் கௌரியோட அக்கௌண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி டிக் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வெரிஃபைடு அக்கௌண்ட் அப்படின்னு நடத்தும் சரிங்களா அது அந்த தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நம்பிக்கலாம் சரி இந்த ப்ரொஃபைலை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இவரை நான் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பக்கத்தில் ஃபாலோ அப்படின்னு இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கலாம் இவருக்கு மெசேஜ் பண்ணுறதா இருந்தால் மெசேஜ் அப்படின்னு இருக்குது அந்த மெசேஜ் நான் வந்து அவருக்கு டைப் பண்ணி வந்து போடலாம் இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறேன் அவர் பார்த்தாரு அப்படின்னா மேபி எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்லைனா அவருடைய இமெயில் ஐடி இருக்குது அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மெயில் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கு நான் வந்து மெயில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இவரை ஃபாலோ பண்ணிட்டேன் இவர் ஏதாவது ஸ்டோரிஸ்லாம் போடுறாரு ஏதாவது போஸ்ட்டு போடுறாரு அப்படின்னா அது எனக்கு தெரியும் சரிங்களா அன்ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபாலோன்ற இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்ஃபாலோன்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ அவர் இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்சனை வந்து நம்ம தேடி அவங்கள ஃபாலோ பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நேம்லாம் மேலே நீங்கள் சர்ச் பண்ணி அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபேஸ்புக்கில் எப்படி ஆட் ஃப்ரெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ அப்படின்னு இருக்கும் மற்றபடி டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடியாக இது சர்ச் ஆப்ஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதான் இந்த சர்ச் ஆப்ஷன்ஸு அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக சென்டரில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு மாதிரி இருக்குது அது எதுக்கு அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டு இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ போஸ்ட் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா கீழே பாருங்கள் போஸ்ட்டு ஸ்டோரி ரீல்ஸு லைவு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா நான் முதல்ல போஸ்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறத போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த இமேஜை எடுத்துக்கலாம் இந்த ஸ்பைடர் மேன் இமேஜை நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து போட போகிறேன் அது எப்படின்னா இந்த போஸ்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த போஸ்ட்டை நீங்கள் போட போகிறீங்களோ ஒரு வீடியோவோ இமேஜோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கோ அதை ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கீழே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃபில்டர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு இமேஜுக்கு தகுந்த மாதிரி எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே மறுபடியும் நெக்ஸ்டன்னு இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல நீங்கள் அந்த இமேஜை பற்றி எதாவது டைப் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் இப்போ நான் சும்மா வந்து ஸ்பைடர் மேன் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே அவ்வளோதான் ஸோ இதை தாண்டி நான் வேறு எதுவும் பெருசாக வந்து கொடுக்க போகிறது கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த போஸ்ட் போகிறதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆட் மியூசிக்னு இருக்குது அப்படின்னா என்னது ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே எக்கச்சக்கமான மியூசிக் இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்தபடியாக வந்து நிறைய இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எதுவும் கண்டுக்க வேண்டாம் அதெல்லாம் போக போக நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க சரி இப்போ வந்து ஸ்பைடர் மேன் போட்டேன் ஜஸ்ட்டு ஷேர் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ என்னுடைய நியூஸ் ஃபைவில் அது ஷேர் ஆகிடும் என்ன யாராவது ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இமேஜஸ்லாம் அந்த தெரியும் அவங்க லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறதுன்னா பண்ணுவாங்க அது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறதா இருந்தால் போடலாம் அதுக்கு அடுத்தபடியாக அந்த ப்ளஸ்ஸை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ போஸ்ட்டுக்கு பதிலாக பக்கத்தில் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்டோரி வந்து நம்ம ரெண்டு வழிகளில் வந்து அப்டேட் பண்ணலாம் ஒன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி போடலாம் அப்படி இல்லைனா இங்கே இருக்க கீழே இருக்க சென்டரில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை க்ளிக் பண்ணியும் ஸ்டோரி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம் ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்தபடியாக ரீல் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ரீல்ஸ் அப்படின்றது என்னன்னா இன்ஸ்டாகிராமில் தெரியும் டிக்டாக் வந்து பேன் ஆனதுக்கப்புறம் இந்த ஷார்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டு வராங்க அதுதான் ரீல்ஸ் இந்த ரீல்ஸில் பொதுவாக வந்து ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண மாட்டாங்க வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் இந்த வீடியோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன் இது இப்போ வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து போய் சேரும் அதனால் இந்த வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது எடிட் பண்ணுறதா தான் இந்த இடத்த வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஆடியோ ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஏதாவது எடிட் பார்த்துதா தான் இந்த இடத்துல எடிட்டிங்லாம் நுழைச்ச பிறகு அதை நான் வந்து ரீஸாக வந்து போட போகிறேன் அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி அந்த ஐக்கான சொல்லுங்கள் யார் அதுக்குரிய ஐக்கான் அதை நீங்கள் ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இது ஓகே கொடுத்துருங்க இப்போ எதாவது டைப் பண்ணுறதா தான் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து சாம்பிள் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் சாம்பிள் போஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படின்றத எவ்ரி ஒன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு வேற எதுவும் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் நான் இந்த ஷேர் அப்படின்றத நான் கொடுத்துறேன் இப்போ ஷேர் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறதில் பெஸ்ட்டாக பெஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கு அதில் வந்து ஷேர் ஆகும் ஸோ அதே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இருங்க வந்துடுறேன் இதுக்கு முன்னாடி போன ஆப்ஷன் இது ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மேலேருந்து இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்வைப் பண்ணீங்கனாலே போதும் ரீஃப்ரெஷ் ஆகிடும் இப்போ வந்து பாருங்க இது வந்து நியூஸ் ஃபீட் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து இமேஜை நம்ம ஆட் பண்ணோம் அதுவும் காமிக்குது பக்கத்தில் வந்து ரீல்ஸும் வந்து காமிக்குது ஸோ இந்த ரீல்ஸை வந்து பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும் பக்கத்தில் ரீல்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐக்கம் வீடியோ மாதிரி இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்களால நீங்கள் அப்லோட் பண்ண ரீல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஸோ இது கடைசியாக அப்லோட் பண்ண ரீல்ஸ் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டென்ட் பண்ணிக்கலாம் இது ஸோ தான் வந்து ரீல்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இது போஸ்ட்டு வீடியோ அண்டு இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுறது ஸ்டோரி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மட்டும் தெரியணும் அப்படின்னா ஸ்டோரி போட்டுக்கலாம் ரீல்ஸ் அப்படின்றது ஜஸ்ட்டு டிக்டாக்கில் அப்லோட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறது லைவ் இது வந்து என்ன அப்படின்னா லைவாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பேச முடியும் இந்த லைவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை யாராவது ஃபாலோ பண்ணாங்கன்னா அங்கே மேலே காமிக்கும் எத்தனை பேர் லைவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதாவது எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்காங்கன்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கோ லைவ் அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா போதும் அவங்க எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகும் அவங்கவுங்க லைவில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க நீங்கள் லைவாக அவங்க கூட வந்து பேசிக்கலாம் ஸோ இது வந்து லைவ் ஓகேங்களா இந்த நாலு ஆப்ஷன் தான் வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ்ஸில் வந்து இருக்கும் சரி அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வீடியோ மாதிரியான ஒரு ஐக்கான் இருக்கு தெரியுதுங்களா அந்த வீடியோ மாதிரியான ஐக்கான் எதுனா ரீல்ஸ் ஓகேங்களா ரீல்ஸ் நீங்க பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் இந்த ரீல்ஸ் பாக்கிறதுக்கு அப்போ இந்த ஆப்ஷன் வந்து என்னன்னா ரீல்ஸை பாக்கிறதுக்கு மட்டும்தான் ஓகேங்களா ரீல்ஸை பாக்குறதுக்கு அதில் ஏதாவது நீங்க கமெண்ட் பண்றது லைக் பண்றது அதெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது சரி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கு இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் உங்கள் ப்ரொஃபைலில் எடுத்தோடனே மேலே டிக்ஸ் தமிழ் அப்படின்னு இருக்கா இது என்னன்னா என்னுடைய அக்கௌண்ட்டோட யூசர் நேம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூசர் நேம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து இருக்கும் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருக்கும் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் எதாவது செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக போஸ்ட்டு நீங்கள் எத்தனை போஸ்ட் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இமேஜஸ் வீடியோஸ் எத்தனை அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஒட்டு மொத்தமாக இந்த இடத்துல போஸ்ட் அப்படின்றதெலாம் காமிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ஃபாலோவர்ஸ் உங்களை வந்து எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ டெக் டிப்ஸ் தமிழ் அப்படின்ற நம்ம அக்கௌண்ட்டை ஒரு ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல ஃபாலோவர்ஸ் அப்படின்னு காமிக்கும் அடுத்து ஃபாலோயிங் ஃபாலோவிங் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இப்போ நான் இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணுறவங்க ஓகேங்களா ஸோ இவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் சப்போஸ் இவங்களை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னா பக்கத்தில் ஃபாலோவிங் இருக்கு இல்லையா அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கனாலும் அன்ஃபாலோவ் ஆகிடும் அப்படி கீழே வந்தீங்கனாலும் நிறைய ஃபாலோவர்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கும் உங்கள் பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமே வந்து கேட்குது அவங்கள ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்கள நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஃபாலோன்னு இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனும் இங்கே வந்து இருக்குது ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடியது இதுதான் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ப்ரொஃபைலு கீழே இருக்கக்கூடிய இந்த பயோலாம் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதியை பயோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களை பற்றி ஷார்ட்டாக அந்த இடத்துல வந்து கொடுக்கணும் சரிங்களா அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கா அதை நீங்கள் ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே வந்து ப்ரொஃபைல் இருக்கா அந்த எடிட் பிக்சர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நியூ ப்ரொஃபைல் பிக்சரை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்டே அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடியாக நேம் உங்களுடைய நேம் என்ன அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க யூசர் நேம் யூசர் நேம் அப்படின்றது யூனிக்காக இருக்கணும் சரிங்களா அது வந்து ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னா அதே யூனி யூசர் நேமை நம்ம வைக்க முடியாது இப்போ டெக்டிவ்ஸ் தமிழ் அப்படின்றது நம்மளுடைய யூசர் நேம் இதை வேறு யாரும் வச்சுருக்க முடியாது ஓகேங்களா அப்போ யூசர் நேம் அப்படின்றது யூனிக்காக வந்து கொடுக்கணும் அடுத்த ப்ரொனவுன்ஸ் அப்படின்லாம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பெருசாக சொல்கிற மாதிரி இருக்காது அடுத்து பயோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த பயோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும் நான் என்ன கொடுத்துருக்கேன் வெல்கம் டு அஃபிஷியல் டெக் டிப்ஸ் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் மோர் இன்ட்ரெஸ்டிங் டெக் அப்டேட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கை மாதிரி கீழே அம்புக்குறி கொடுத்துருக்கேன் எனக்கு கீழே வந்து என்னுடைய யூடியூப் சேனலோட ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு சின்னதாக பயோ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் பயோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கா அந்த லிங்க்க்குள்ளே போயிட்டு நான் என்னுடைய யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபேஸ்புக்கு அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுதான் ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது அடுத்து ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் கேட்டகரிஸ் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து உங்களுடைய ப்ரொஃபைல் யாருக்காவது ஷேர் பண்ணணும் லிங்க்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் ப்ரொஃபைல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல லிங்க் இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு க்யூஆர் கோடு இருக்கும் அந்த க்யூஆர் கோடை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த க்யூஆர் கோடை வந்து அப்படியே வந்து ப்ரிண்ட் பண்ணி அவங்களுடைய பைக்கிலையோ இல்லை வெளியில் எங்கேயோ வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த தான் வந்து கியூஆர் கோட் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கானது சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து காமிப்பாங்க ஸோ எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இருக்கும் நான் இது வரைக்கும் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு போஸ்ட்டு தான் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா இன்றைக்கி ஒரு ரெண்டு போஸ்ட்டு போட்டிருக்கேன் பக்கத்தில் ஒரு வீடியோ வைக்காத மாதிரி இருக்கில்ல இது வந்து ரீல்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ரீல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து காமிப்பாங்க அந்த ரீல்ஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ற அந்த நம்பரும் அங்கே வந்து இருக்கும் அதே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த டேக் அப்படின்றது யாராவது எனக்கு டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை நான் யாருக்காவது டேக் பண்ணியிருந்தாலோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகும் அதெல்லாம் எதுவும் கிடையாது அதனால் அந்த இடத்துல எதுவும் ஷோ ஆகலை ஸோ இவ்வளோ தான் உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அடுத்த ப்ரொஃபைலில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு த்ரீ டாட் மாதிரி இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இந்த செட்டிங்கெலாம் நிறைய இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்குறது ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட்டா யூசேஜ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி செட்டிங்கை வந்து யாருமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ப்ரொஃபைலில் ஏதாவது மாத்திரம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அந்த செட்டிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் வந்து இன்ஸ்டாகிராமை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இன்ஸ்டாகிராமில் கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துவிட்டேன் என்ன அப்படின்னா ஒரு பர்சனுக்கு எப்படி மெசேஜ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இந்த இடத்துல சர்ச் பண்ணி நீங்கள் யாராவது ஒரு யூசர் நேமை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் இப்போ அவங்க நமக்கு மெசேஜ் ரிப்ளை மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா அந்த ஹோம் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக பண்ணியிருக்கக்கூடிய மெசேஜ் இந்த இடத்துல இருக்கும் இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்டலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டு எல்லாமே இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம் ஸோ ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்கா யாராவது மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க உங்களை ஃபாலோ பண்ணலை இல்லை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது எல்லாமே இந்த இடத்துல வந்து வியூ ஆகும் நமக்கு யாரும் அப்படி கிடையாது அதனால் இந்த இடத்துல வந்து எதுவும் காமிக்கல யாராவது எனக்கு மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹிடன்ற கோஸ்ட்லேயோ இல்லை இந்த இடத்துலையும் வந்து அவங்களுடைய நேம் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷனும் அதே தான் மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் தான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட்டு நம்ம அவங்ககிட்ட நார்மலாக பேச போகிறோம் அப்படின்னா ஜென்ரலில் வச்சுக்கலாம் ப்ரைமரி அப்படின்றது நம்ம மெயினான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான் ஓகேங்களா எதுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துருக்காங்கன்னு எனக்கும் தெரியல இது எல்லாமே மெசேஜ் பண்ணக்கூடியவங்களோட நேம்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுடைய மெசேஜும் வந்து இந்த இடத்துல இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்துச்சு அப்படின்னா மேன் இந்த ஹார்ட் மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து தெரியும் ஸோ இவ்வளோ தான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்